ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். நாங்கள் அதிசயம் போயிருந்தோம், இப்போ தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போன வீடியோ தான் இது. ஸோ இப்போ என்னென்ன வாட்டர் கேம்ஸ்லாம் உள்ளே இருக்குது, எதெல்லாம் ஒர்க் ஆகுது, எதெல்லாம் ஒர்க் ஆகலை, ஸோ 700 ரூபாய்க்கு இது ஒர்த்தா இல்லையா, எவ்வளோ டிக்கெட்டை வந்து நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த கொரில்லா தான் இருக்கும், அதையும் அப்படியே பயங்கரமாக அது பார்க்குற பார்வையில் நம்மளும் பார்த்துட்டு அப்படியே உள்ளே நலஞ்சாச்சு. ஸோ கரெக்டாக 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி போனாலும் வெளியில் தான் நிற்க வேண்டியதாக இருக்குது. அவங்க ஒரு ஆள் வந்து வெளியில் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம எல்லாத்தையும் உள்ளே கூப்பிட்டு போவாங்க. அப்போது நாங்கள் போனது மண்டே அன்றைக்கே இவ்வளோ கூட்டம். ஸோ நீங்கள் வந்து சண்டே சாட்டர்டேலாம் போனீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். கூட்டத்தோட கூட்டமாக கோயந்தா போட்டுறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும், தனியாக போனீங்கன்னா நல்லாவே இருக்காது. ஸோ வந்து தேஜு பாப்பா நின்றுருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் கலர் கோடு வரையே இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிக்கெட் கிடையாது. பாப்பாக்கெலாம் 130 சென்டிமீட்டர் கீழே இருந்துச்சுன்னா அந்த 400 ரூபா கிடையாது. இன்னொரு பாப்பா நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த பாப்பா 700 ரூபா, அவங்களுக்கு வந்து 700ன்னு அதில் போட்டிருக்கு, ஆனால் அது கீழே தான் இருந்தால், ஸோ அவளுக்கு வந்து 400 ரூபா டிக்கெட்டு. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா இருக்கிற டிக்கெட்டை நம்மளுக்கு கிழிச்சு பாதியாக கொடுப்பாங்க. ஸோ நம்மளுடைய லக்கேஜ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா பேக் கொண்டு போனோன்னா ஹேண்ட்பேக் செக் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது கொண்டு போனோம்னா ஹேண்ட்பேக்கில் வச்சு மறைச்சி கொண்டு போய்க்கலாம். இது உங்களுக்கு ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ட்ரன்ஸ்லேயே இந்த இது இருக்குது, நான்லாம் ஸ்டக்காகி நின்றுட்டு என்னடா சுற்றுதே அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு நல்ல ஒரு போனோனையும் சூப்பராக இருந்துச்சு. பாதியிலே நின்றுட்டே இருந்தேன், அப்புறம் மறுபடியும் ஒரு ரவுண்டு போவோம்னு சொல்லிவிட்டு மறுபடியும் பின்னாடி கூடி மறுபடியும் வந்து ஒரு ரவுண்டு வந்து உள்ளே போயிட்டு வந்தாச்சு. அப்புறம் முன்னே என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த இப்படி தான் இருக்கும், எல்லாமே வந்து பார்க் மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த மேஜிக் மிரர் இருக்கும், இது அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே போனோன்னா சூப்பராக இருந்துச்சு. இதையும் பார்த்துட்டு லைட் எஃபெக்ட்லாம் நல்லா இருந்துச்சு, அப்படியே பார்த்துக்கிட்டே உள்ளே. அதுக்கப்புறமா நம்மளுக்கு குட்டி மினி ஷாப் மாதிரி வரும், அதில் வந்து நம்ம டோக்கன் கொடுத்து 200 ரூபா பூட்டி சாவி வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து நிறையா லக்கேஜ் கொண்டு போயிருந்தனால 2 வாங்கிக்கிட்டோம், 400 ரூபா கொடுத்துட்டு. நம்மளுக்கு போகும்போது வந்து 150 ரூபா திருப்பி ரிட்டர்ன் பண்ணிக்கிறாங்க. இங்கே இதுக்குள்ளேயே ஜென்ஸ் டாய்லெட், இங்கிட்டு தனியாக வந்து லேடிஸ்க்கெலாம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ட்ரெஸ் வந்து இங்கேயே மாற்றிட்டு நம்ம அதுக்கப்புறமா போய்க்கலாம். நம்ம சுடிதாரோட சேரீயோடு வந்தவங்க இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்பெஷலிட்டியும் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் வந்து வேறு எதுவும் வந்து கொண்டு வரல, டிஷர்ட் உங்களுக்கு வேணும்னா அங்கேயே டிஷர்ட் வந்து பே பண்ணி வாங்கிக்கலாம். டிஷர்ட்டு ஷார்ட்ஸு இந்த மாதிரிலாம் அங்கேயே விற்கிறாங்க. நம்ம பிஸ்கட்டு இந்த மாதிரி இருக்கும், டீ குடிக்கலாம் அங்கேயும். இந்த மாதிரி இதெல்லாம் முன்னாடி அந்த கவுண்டர் இருக்குது, அங்கே வந்து நாங்கள் டீ குடிச்சிட்டு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு, இதில் வந்து நாங்கள் சைடில் கூடி தண்ணியில் உள்ளே தான் நடந்து போகணுன்னு அவசியம் இல்லை, சைடில் கூடி போகிறதுக்கு உண்டான ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சைடில் கூடியும் நம்ம போய்க்கலாம். எல்லா வாட்டர் கேம்ஸுமே இங்கே வந்து ஒர்க்காக இருக்குது. நான் சொல்லுவேன் இது 700 ரூபாய்க்கு ஒர்த்தபிள்னு தான் நான் சொல்லுவேன். நிறையா ஸ்லைட்ஸ்லாம் இருக்குது, குட்டி குட்டியாகவும் சின்ன பிள்ளைய விளையாடுறதுக்கு எல்லாமே இருக்குது. இதெல்லாம் சின்ன பிள்ளைய சறுக்கி விளையாடுற மாதிரி இருக்குது. ஸோ அங்கே வந்து கொடை மாதிரி இருக்கிறது வந்து நல்லா ரெயின் வந்து அப்படியே தூவுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து தரையெல்லாம் பலபலன் இருக்கே, நம்மளுக்கு வந்து இது வழுக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம், கண்டிப்பாக இது வழுக்காது. வயசானவங்க கூட இதில் வந்து இறங்கி போகலாம், சின்ன பிள்ளைகளும் இறங்கி போகலாம். நீங்கள் எல்லாமே பார்க்குறது உங்கள் கண்ணு முணக்க நான் அப்படியே வந்து வீடியோ எடுத்திருக்கேன். வழுக்கவே வழுக்காது, 100% ப்ரூஃப். ஓகே, அப்புறம் வந்து இது 700 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டால் ஒர்த்து தான். இங்கே எல்லாமே வந்து நம்ம 2 மணி வரையே விளையாண்டுக்கலாம். 2 மணிக்கு கரெக்டாக எல்லா இதுலேயும் தண்ணி ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளை வந்து பூங்காக்குள்ளே அங்கிட்டு விட்டுருவாங்க. நம்ம மறுபடியும் அதே வழியில் பின்னாடி போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மறுபடியும் மாற்றிட்டு இதெல்லாம் நல்லா அங்கே கூட காய போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்பலாம், அங்கே போகலாம். அங்கே போயிட்டு நம்ம வந்து அங்கே வந்து எல்லாமே இருக்குது, கொலம்பஸ், சின்ன பிள்ளை விளையாடுறதுக்கு, அங்கே வந்து நம்ம குட்டியாக வந்து எதாவது வந்து நம்ம வந்து அங்கே பே பண்ணி விளையாடுறதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே அங்கிட்ட கரெக்டாக என்னை சொல்லி வரேன். பூங்கா வீடியோ போகும்போது மீதி எல்லாமே வந்து இங்கே ப்ளஸ் வந்து இது ஒரு 400 ரூபான்னு எடுத்துக்கிட்டாலும் அது மீதி உள்ளானதுக்கு ஒர்த்தபிள் தான்.
இதில் நீங்கள் இதுலேயே வந்து நம்ம வந்து அந்த பால் வச்சு விளையாடலாம். எல்லா அதுலேயுமே வந்து நம்ம பால் யூஸ் பண்ணலாம். ஒன்று ஒன்றுதில் நம்ம பால் மேலே கொண்டு போகணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா ட்ரோன் மூலயமா அவங்களே அந்த பால்லாம் கொண்டு வருவாங்க மேலே. ஏன்னா ஃபஸ்ட்டு போனோன்னே நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கும், கொஞ்சம் வந்து கூட்டம் குறைய குறைய, ஏன்னா அவங்களால ஏறி ஏறி கால் எல்லாம் வலிச்சிரும். ஒன் டைம் தான் எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணணுன்னா கொஞ்சம் க்ரௌட் போனோன்னே எல்லா வாட்டர் கேம்ஸுமே வந்து ஓப்பனிங்கில் இருக்காது, ஒன்றொன்றா தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ வந்து குட்டி குட்டி ஸ்லைடெல்லாம் ஃபஸ்ட்டு இருக்கும், அதில் எல்லாம் நீங்கள் விளையாண்டதுக்கப்புறம் அந்த பெரிய பெரிய இதுக்கெலாம் நம்ம நடந்து போகணும். எல்லாத்தையும் தூக்கிட்டு ஏறங்குனியும் மாடிப்படி ஏறி போகணுனியுமே போதும் போதுன்னு ஆயிரும். ஆனால் வரிசையில் நின்று தான் ஃபஸ்ட்டு போகிற மாதிரி இருக்கும், ரொம்ப ரொம்ப க்ரௌடாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அங்கிட்டு உள்ளதெல்லாம் விளையாண்டுட்டு கடைசியாக இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், ஏன்னா அந்த டைமில் வந்து க்ரௌடே இருக்காது, நம்ம மட்டும் போய் 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 எத்தனை வாட்டி வேணாலும் விளையாண்டுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். மூச்சு முட்டிடும். விடு விடு விளையாட்டு வா, அம்மா வரேன் அம்மா வரேன் அம்மா பாத்துக்க. சாப்பாடு எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. நாங்கள் வந்து வெஜ் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம், கிளி பரோட்டா இதெல்லாம் வந்து 50 ரூபா 70 ரூபா, ஊச்சி முட்டை 10 ரூபா, சில முட்டையும் வந்து வேகாமல் இருக்குது. ஸோ தண்ணி வந்து அங்கே ஃப்ரீயாகவும் இருக்குது, குடி தண்ணி வந்து நம்ம பாட்டில் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், ஐஸ்கிரீம் இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். உள்ளேயே வந்துட்டு நம்ம டைமுக்கு என்ன கிடைக்குதோ அதை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்தடுத்து நம்ம போய் விளையாட ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக உட்காந்து எனக்கு இதுதான் வேணும்னு ரொம்ப நேரம் ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது, நம்ம தான் டோக்கன் வாங்கணும், எல்லாமே நம்மளே வாங்கி நம்மளே போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடணும் உட்காந்து. ஸோ இது உங்களுக்கு ஒருத்தட்டில் தான் இருக்குது. அதுக்கப்புறமா இது எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும், குற்றாலத்தில் அது தண்ணி வர மாதிரி இருக்கும். நீங்கள் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பக்கத்தில் வந்து கடலில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருவாங்க, நாங்கள் போனதுலேயே 3 வாட்டி தான் அந்த சவுண்டே வந்துச்சு. அந்த சவுண்டு வரும்போது நம்ம படப்படம் எங்கே விளையாண்டுக்கிட்டனாலும் ஓடி போயிடலாம், ஓடி போயிட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த இதில் ஜாயின் பண்ணும்போது அந்த அலை வந்து ஹெவியாக இருக்கும், சூப்பராக இருந்துச்சு. இந்த ஸ்லைடு வந்து 2 பேர் போகிறது, ஒருத்தவங்க வந்து போன்னு முடித்ததுக்கப்புறம் தான் அடுத்த வந்து விடுறாங்க. அது கொஞ்சம் பரவாயில்ல, மேலே ஆள் நின்றுட்டு நம்மளை பார்த்து பார்த்து எல்லாத்தையும் கேர் பண்ணி தான் விடுறாங்க. ஸோ அது வந்து
கார் கேமுக்கு மட்டும்தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஆளுக்கு 40 ரூபா கொடுத்து இந்த பக்கத்துலேயே வாங்குற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து உள்ளே ரிங்ஸ் போடணும். அந்த ரிங்ஸ்க்கு 10 ரூபா 3 ரிங் வந்து அதுக்கு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து போட்டிங் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா 4 பேர்த்துக்கு 100 ரூபான்ற மாதிரி தான் இருக்குது, கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த போட்டிங்கும் நம்ம போய்க்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு கடைசியாக ஃப்ரீயாக கொடுக்குறது என்னென்னா அந்த ஒரு கட்டப்பை தான், அதுதான் அதிசயம்னு போட்டு நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. வேறு எல்லாமே ஒர்த்தபிளாக தான் இருக்குது. எந்த கேம்ஸ்க்கும் வந்து நம்ம வந்து பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லா கேம்ஸும் ஃப்ரீ தான். எத்தனை வாட்டி வேணாலும் போய்க்கலாம், ஒன் டைம்னு கிடையாது. எத்தனை வாட்டி வேணாலும் நம்மளுக்கு வந்து ஆசை தீர விளையாண்டுக்கலாம். எதுக்குமே பே பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. இது நல்லா இருக்கும். இங்கே பாரு சூப்பர். அதுதானடா, எப்படி போக போறேன்னு தெரியல. டவுட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். எந்த டவுட் வேணாலும் நான் கிளியர் பண்ணுவேன். ஸோ நான் ரீப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோலாம் இதை விட சூப்பரான ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். பாய். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். Thanks for watching.